ஹே ஹாய் கைஸ் வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்க பீட்டர் பிரசாந்த். போன வீடியோவில் பார்த்த மாதிரி NS160க்கு ஹெட்லைட் ஆன ஸ்விட்சும் அப்புறம் ரைடிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அதே NS160 பைக்குக்கு நிறைய அப்கிரேட் பண்ண போகிறோம். என்னென்ன வாங்கியிருக்கோம், என்னென்ன அப்கிரேட் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இது மேலே வச்சுருங்க, வச்சுட்டு ஒன்று ஒன்றா காட்டுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டில் இன்ஜின் ஆயில் 20W40 ஒரு லிட்ரு. ஆனால் இந்த வண்டிக்கு வந்து 1.2 லிட்ருன்றதால எக்ஸ்ட்ரா ஒரு 200 ml வாங்கியாச்சு. இன்ஜின் ஆயில் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்ஜின் ஆயில் மாற்றும் போது ஆயில் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணணும், அதனால் ஆயில் ஃபில்டரும் வாங்கிட்டோம். எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வண்டியில் ஹசார்டை பார்த்துட்டாரு போல், பார்த்துட்டு என் வண்டிக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னார். சரி, அதனால் அவர் வண்டிக்கும் மோக்ஸி ஹசார்ட் ஃப்ளாஷர், இது வந்து ஹெவி வெயிட்டு, இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். NS160க்கு ஹெட்லைட்டு இது பார்த்தீங்கன்னா 60-80 watts வரைக்கும் வரும். ஃபைனலாக வந்து இண்டிகேட்ரு, டியூக் இண்டிகேட்டர், அந்த ஹசார்ட் ஃப்ளாஷரை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான மெட்டல் ஸ்விட்சு. நேராக காட்டுங்க ப்ரோ. ஓகே, இப்போ இது எல்லாமே தான் வந்து நம்ம இந்த NS160ல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன் எல்லாமே. ஓகே, ஃபைனலாக NS160ல எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். என்னென்ன ஃபிட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு என்ன ப்ரோ? ஹெட்லைட் போடுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்க்கிங் லைட் போட்டு, அடுத்து ஒரு லைட்டு. லோ பீமா ப்ரோ இது? ஹை பீம். இது ஹை பீம். இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடு காட்டுறேன். இது லோ பீமா ப்ரோ? ஆஃப் பண்ணிடுறேன். லோ பீம். லோ பீம். ஓகே பா. ஓகே, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இண்டிகேட்டர் போடுங்க, ஹசார்டு வேண்டாம். லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு இதை போடுங்க. இது லெஃப்ட்டு ரைட்டு, இது ரைட் இண்டிகேட்ரு, லெஃப்ட் இண்டிகேட்ரு. லெஃப்ட் போடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் காட்டுறேன். அப்படியே ரைட்டு ப்ரோ. ஓகே, இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஹசார்ட் போடுங்க. ஹசார்டும் இந்த வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேட்டர்ன் மாற்றுங்க. வேறு பேட்டர்ன் வேறு. அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, நல்லா இருக்கு இந்த பேட்டர்னு. திருப்பி மாற்றுங்க. வேறு வேறு வேறு. ப்ளிங்காய் ப்ளிங்காய் எரியுது. பேக்கில் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட்டில் எப்படி? அப்படியே ஹெட்லைட்டும் போடுங்க. ஓகே ப்ரோ, ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போது ஹெட்லைட் ஆன ஸ்விட்சும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஹெட்லைட் ஆன ஸ்விட்ச் இங்கே இருக்குது. ப்ளூ லைட் எரியது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் ஹெட்லைட், நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஹெட்லைட் ஆன ஸ்விட்ச் இது தான். அதே மாதிரி கேடிஎம் இண்டிகேட்ரு, ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லைட்டு, நெக்ஸ்ட்டு ஹசார்டு போட்டோம், அப்புறம் வந்து இன்ஜின் ஆயிலை மாற்றிட்டோம். இன்ஜின் ஆயில் ஆயில் ஃபில்டரு எல்லாம் மாற்றியாச்சு. இதை மாற்றுறதுக்கு ஹாஃப் டே ஆகிடுச்சா? ஃபுல் டே. ஃபுல் டேவே ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் வெல் சாட்டிஸ்ஃபைட் சொல்ல போனால் வெரி சாட்டிஸ்ஃபைட். விட ப்ரோ நல்லாவே பண்ணி கொடுக்குறாரு எனக்கு. தேங்க்யூ. நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள், யாருமே நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது வந்து தேனி. இது வந்து மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இது நான் இருக்கிறது தேனி. ஓகே, சேனல் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன், எனக்கு அது மாதிரி பண்ணுன்னு தோணுச்சு. நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, ஒய் நாட், லைக் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி நாளைக்கு நான் நிம்மதி வீட்டுக்கு போவேன். அவ்வளோதான். இப்போ ப்ரோ பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்காரு. இன்னும் ரெண்டு நாளில் கிளம்பிடுவீங்களா ப்ரோ தேனிக்கு? இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை, சண்டே கிளம்பிடுவேன். இன்னைக்கு ஃப்ரைடே சண்டே அந்த மாதிரி 2 days கழிச்சு கிளம்பிடுவீங்க. வந்து உங்களுக்கு வண்டி எல்லாம் பக்கவா இருக்கு, எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு திரும்பி கூட நீங்க சொல்லுங்க. கொஞ்ச நாள் ஓட்டிட்டு கூட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை. பண்ணிட்டீங்களா? சரிங்க ப்ரோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க ப்ரோ.
எல்லாரும் நம்ம ப்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.